செப்டம்பர் மாதம் திங்கக்கிழமை ஏழாம் தேதி சர்வரி ஆண்டு ஆவணி இருபத்தி இரண்டாம் நாள் மகாபரணி இன்றைக்கு திங்கக்கிழமை சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறந்தது நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சுக்ரன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் புதன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி என்பர்களே தர்க்க விவாதங்களில் வெற்றி கிடைக்கும் சமூக சேவை புரிபவர்களுக்கு புகழ் உண்டாகும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் சுய தொழில் புரிபவர்களுக்கு இருந்து வந்த பண சிக்கல்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் எட்டு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புகழ் உண்டாகும் ரிஷபராசி என்பர்களே வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த கடன் உதவிகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அறப்பணிகளின் மூலம் கீர்த்தி உண்டாகும் வசதி வாய்ப்புகளின் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் உயர் பதவியில் இருப்பவர்களிடம் இருந்த குணங்கள் உங்களுக்கு நன்மை பயணிக்கும் ஞான உபதேசங்களால் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்குகின்ற ஒரு நல்ல நாள் திசை தெற்கு என் ஆறு கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உயரும் மிதுனராசி அன்பர்களே தொழில் சார்ந்த அலைச்சல்கள் உங்களுக்கு சுப செய்திகளை கிடைக்கச் செய்யும் கணவன் மனைவிக்கிடையே உறவு மேம்படும் தொழிலில் பொருள் தேக்கநிலை உண்டாகும் புதிய கலைகளை கற்க ஆர்வம் ஏற்படும் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மனமகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் ஐந்து மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் கடகராசி என்பர்களே தலைமை பதவியில் உள்ளவர்களிடம் கவனத்துடன் செயல்படவும் வெளியூர் தொடர்பான தொழில் முயற்சிகளால் லாபம் அதிகரிக்கும் அலைச்சல்களின் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும் பொருட்களை கையாளும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு சால சிறந்தது அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் இரண்டு புனர் பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எச்சரிக்கை தேவை சிம்மராசி என்பர்களே செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் தீர்ப்புகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்க காலதாமதமாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களிடம் நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய சூழல் அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் ஒன்று மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் கன்னியாராசி என்பர்களே உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் புத்திரர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும் ஆபரண சேர்க்கை உண்டாகும் புதிய உறுப்பினர்களின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் திசை தெற்கு எண் நான்கு உத்திரமஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் யாராவது புதுசாக திருமணமாக இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பேறு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது துலாம் ராசி என்பர்களே மகான்களின் ஆஸ் ஆசைகள் கிடைக்கும் புதிய வாகன சேர்க்கை உண்டாகும் போட்டியில் எண்ணிய வெற்றி கிடைக்கும் புண்ணிய காரியங்களின் மூலம் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் ஆதாயம் உண்டாகும் பயணங்களின் போது உடமைகளில் கவனம் வேண்டும் திசை மேற்கு என் மூன்று சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் ராசி என்பர்களே விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் காது தொடர்பான பிரச்சனைகள் குறையும் குறுகிய தூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் செய்தொழிலில் மேன்மைக்கான புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் விருச்சிகராசியில் விறந்தவங்களுடைய அம்மா அப்பாவுடைய எழுத்தை பார்த்துக்கிறது சால சிறந்தது அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஏழு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் தனுசு ராசி என்பர்களே புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் சாதுரியமான பேச்சுகளின் மூலம் லாபமடைவீர்கள் உறவினர்களின் உதவியால் மனமகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே உறவு மேம்படும் தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் மூன்று மூலம் பூராடம் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகர ராசி என்பர்களே புதிய எண்ணங்களுக்கு செயல் திட்டமிட்டு அதனை நிறைவேற்ற முயற்சி செய்வீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான சாதகமான சூழல் உண்டாகும் மனைவிருத்தி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் இளைய உடன்பிறப்புகளால் ஆதாரமான சூழல் உண்டாகும் திசை தெற்கு எண் ஒன்பது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் கும்பராசி என்பர்களே அந்நியர்களிடம் பேசும்போது கவனம் வேண்டும் நண்பர்களுடன் கேளிக்கையில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் புதிய ஆடை சேர்க்கை உண்டாகும் பயணங்களால் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் கும்பராசி என்பர்களுக்கு நான் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இப்போதைக்கு இதை பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுடுங்க ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு யாராவது இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா யூ கேன் ஃபேஸ் த எவி லாஸ் ஒரு பதினஞ்சு லட்சம் லாஸ் ஆகிடும் அதனால் அந்த கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது யார்கிட்டையாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடியவங்க கிட்டே டிஸ்கஸ் பண்ணுங்க திசை மேற்கு எண் எட்டு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் மீனராசி என்பர்களே உடல் தோற்றத்தின் மாறுதலுக்கான பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள் அரசு அதிகாரிகளின் மூலம் அனுகூலமான செய்திகள் உண்டாகும் பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்விற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தொழிலில் கூட்டாளிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் குறைகின்ற ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஆறு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் When I come...